தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸோ எதுக்காண்டி வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம கவர்மெண்ட் லாஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போதைக்கு தற்சமயம் இந்த வீடியோ ரெக்க நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம், அதை வந்து கிரிப்டோ வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த 11/5/2021 நைட் 10 மணி வரை எந்த விதமான ஒரு இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து வந்து சொல்லலை. கிரிப்டோக்கு வந்து தனியாக வந்து சில ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இந்த கிரிப்டோ கரன்சி கம்ப்ளீட்டாக வந்து இல்லீகல், இந்த கிரிப்டோ கரன்சி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்திய கவர்மெண்ட் கொடுக்கல. குறிப்பாக வந்து இந்த கோவிட் டயத்தில் நிறையா நிதி வந்து இந்த கிரிப்டோ பிட்காயின் மூலியமாகலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடச்சிச்சு, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனில் கிரிப்டோவை பேன் பண்ணுவாங்களா அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு வந்து பேன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவங்க வந்து கிரிப்டோவில் நன்கொடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு அப்படின்னா வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போது அதர் கண்ட்ரிஸ் வந்து கிரிப்டோ யூஸ் பண்ணும்போது இந்தியா அதுக்கு வந்துட்டு ஒரு அகெயின்ஸ்டாக வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கிரிப்டோ ஓவரால் குளோபல் வைஸ் வந்து எல்லா நாடுகளும் வந்து அங்கீகரித்த ஒரு கரன்சி, ஆனால் வந்து ஒரு விர்ச்சுவல் கரன்சி, ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு கரன்சி இல்லை, ஆனால் விர்ச்சுவலாக வந்து ஒரு கரன்சி. இந்த கரன்சியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து ஒரு அபரிவிதமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்துட்டு இது கம்ப்ளீட்லி உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்ணுறது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கலாம்னா நீங்களும் பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து கிரிப்டோ வந்து இல்லீகல், ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அதை யோசிக்கணும். பட் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து இதை வந்து பண்ணுங்க அப்படின்னும் சொல்லலை, பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலை. இப்போதைக்கு வந்து ரெகுலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னென்னா இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கடைசி ஒரு 5 நாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு 5 நாளில் 2.10% வந்து இறங்கியிருக்கு. ஸோ 2.1% வந்து கடைசி ஒரு 2 நாளில் நம்மளோட மூமெண்டம் வந்து இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் கிரிப்டோவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிட்காயின் கடைசி 7 நாளில் 4% ஏறியிருக்கு, எத்தூரியம் வந்து 24% ஏறியிருக்கு, பினான்ஸ் காயின் வந்து 8.24% ஏறியிருக்கு. ஸோ டாஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7.91% 7 நாளில் இறங்கியிருக்கு. கேல்டினோ அப்படிங்கிற காயின் வந்துட்டு 37% ஏறியிருக்கு. ரிப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 7.58% வந்து இருக்குது. ஸோ பிட்காயின் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 55% வந்து ஏறியிருக்கு. ஸோ என்னென்னா இதில் இந்த புது காயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு அப்படிங்கிற காயின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1084% வந்து ஏறியிருக்கு. இன்னும் சில காயின் இஓஎஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 113% வந்து ஏறியிருக்கு. இந்த கிரிப்டோவில் சொல்லப்படுற அந்த கரன்சிஸ் ஃபேமன் கரன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. நம்ம அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் 2% ஏறுது, இல்லை 3% வந்து ஏறுது. ஆனால் இதுவே பிட்காயினில் போட்டோம் அப்படின்னா ஒரே வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10%, 15%, 20%, சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100% எல்லாம் வந்து ஏறி இருக்கு. இந்த டாஜ் காயின்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இந்த வீடியோ நானே நிறைய தடவை உங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டப்பெல்லாம் ஒரு டாஜ் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 பைசா 30 பைசாவில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1 தொட்டுருச்சு கிட்டத்தட்ட. வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஜ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வேல்யூ ஒரு 50 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட வந்து $1  60-70 ரூபாலாம் போயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது? நீங்கள் இந்த டாஜ் காயினில் நீங்கள் கொண்டு போய் ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்நேரம் வந்து உங்களுக்கு வந்துட்டு அதை அப்படியே வந்து ஒரு 5000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு 5 லட்சமாக மாறி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து இந்த கிரிப்டோவில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் எந்த விதமான ஒரு 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 பிளாக்கும் வந்து பண்ணலை. பட் இருந்தாலும் ரெகுலேஷன் பண்ண போகிறோம்
போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பணம் பெரிய அளவில் வந்து கைமாறும், பெரிய அளவில் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறனால. ஸோ அதனால் இந்த கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். கேஒய்சி அப்டேட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கிரிப்டோவை பை பண்ணி நீங்களும் வச்சுக்கலாம், எப்போ வேணுமோ வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேமஸ் அப்படிங்கிற சொல்கிற காயின் டாஜ் காயின் இல்லைனா டாகி காயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டாகி காயின், எத்தூரியம், பிட்காயின், அதுக்கப்புறம் ரிப்பிள், லைட் காயின், அதுக்கப்புறம் வந்து ட்ரான் அப்படிங்கிற சொல்கிற இந்த டிஆர்எக்ஸ், ட்ரான் காயின், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி காயின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன அமௌண்ட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் இருந்துச்சுன்னா போட்டு வைங்க, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.